हेलो गाइस எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தம் பியூட் ஃபிளாஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நலுங்க மாவு தான் சோ பாத் பவுடர் எப்படி நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க बिकॉज நான் போற வீடியோல ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் सो नलुंगी रेडी पड़ेद मुना नलुंगनिफिट पातरल इूम आगपोव अंड ब्राइड आगपोव मैरज को और ट्वेंटी डेस् मुना नलुंग अब कॉन्सेप्ट अभी अब पाती इंब नलुंग यूस पड़ो नम स्न वो एमें रोम साफ्टा अंड शाइना ग्लोवा रोमे स्पाटा अद नलुंग अब कॉन्सेप्ट நலுங்கமாவுல நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி தான் வந்து பார்க்க போறோம் அண்ட் இத நம்ம ডেইলি பேஸா எடுத்துட்டு வந்தா நம்ம ஸ்கின் வந்து எப்பவுமே ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த பாத் பவுடரை 3 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் பாய்ஸ் அண்ட் गर्ल्स ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் சோ நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து இன்ஃபெක්ෂன் ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அதுக்காக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் வந்து இந்த நலுங்கு மாவு அண்ட் நீங்க சோப் போட்டு எப்படி நீங்க பாடி வாஷ் பண்றீங்களோ அதே டைம் தான் வந்து இதுக்கும் எடுக்கும் இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சோ இப்போ நம்ம இத எப்படி ரெடி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் और कईपड़ अल्वक वेटिवेल वेटिवे यूस पड़े नम स्न वो रोम क्लियार अंड पिंपल पिंपल और स्कारो अदक वसंब वसंब और ट्वेंटी फाइव ग्राम इत वो नन्नारी वेर वो ट्वेंटी फाइव ग्राम वोकल अब पत्ती मुगम अब इत वो ट्वेंटी फाइव ग्राम वोकल नम स्न वो रोम नेल्त को वह रोम न अपरम पट पट वो रेट वो अति मधुरम अब अति मधुरम यूस पड़ा नम्बर स्किनक इंफेक्शन रेडनसा कांज नेलिका वो नम्बर स्किन वो ब्राइटन अंड लाइटन पड़े यूस्फुल इत व बूंदी कोट अब सोप अब नाट कड़ेल वह कटीन को ट्वेंटी फाइव ग्राम वोकल अब पाती नम्बर सब पे कुमें नुरेल वादा पिड़ों अदक रे स्पून अल्वक सीरकम अंड रे स्पून वंदयम रे स्पून ग्रीन टीयो लीफ इत वसिका अब जादिकाय कड़काय सीरकम कड़काय नम्बर स्किन वो वाइटन पड़ो जादिकाय मासिकाय स्किन पिंपल वह कमी पड़ो 25 ग्राम वो पच अरसी உங்ககிட்ட பாஸ்மதி அரிசி இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் 50 கிராம் வந்து கள்ளப்பருப்பு முழு கள்ளப்பருப்பா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் 25 கிராம் மசூர் டால் 50 கிராம் பாசி பருப்பு அப்படினா பச்சை பயிறுனு வந்து சொல்வாங்க 25 கிராம் கருப்பு கொண்ட கடலை இதெல்லாம்மே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்க்ரப் கொடுத்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை எப்பவுமே கிளியரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் ஒரு தாம்பல தட்டலியோ இல்ல ஒரு பேப்பர்லயோ போட்டு வெயில்ல நல்லா காய வச்சிரலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா காயணும் ஃபர்ஸ்ட் டே காய போட்டுட்டு ஈவினிங் ஒரு 5:00 அந்த மாதிரி எடுத்துருங்க திருப்பி மறுநாள் வந்து ஒரு 12 மணிக்கு காய போட்டு ஒரு 5:00 அந்த டைம்ல எடுத்துட்டு நல்லா அது சூடா இருக்கும்போது அப்படியே போய் மில்லல போய் அரைச்சிட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டான மாவா வந்து கிடைக்கும் இல்லனா கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் இது வந்து அரைப்பு பொடி இதில இருந்து ஒரு 10 கிராம்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு அரைப்பு பொடி ஆட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சோப் யூஸ் பண்ற அதே ஃபீல் வந்து தரும் அதுக்காக தான் அரைப்பு பொடி ஆட் பண்றோம் அண்ட் நம்ம ஸ்கினுக்கு ரொம்ப அதே மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாவை வெயிலுக்கு பக்கத்துல நெனல் இருக்க இடத்துல நல்ல ஒரு பேப்பர்லயோ இல்ல தாம்பூல தட்டலியோ போட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஏன்னா எந்த ஒரு ஈரமும் இருக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாவும் வந்து இருக்க கூடாது அப்பதான் வந்து நமக்கு ரொம்ப நாள் வந்து ஸ்டே ஆகும் இல்லனா வந்து லைட்டா ஈரம் இருந்தா கூட டக்குனு வந்து பூச்சோ இல்ல வண்டோ வந்து வந்துரும்
இதை நல்லா காய வச்சு அரைப்பு பொடி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 days ப்ராசஸ் தான். பட் இதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 1 இயர்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் டெஃபினட்டாக வந்து வரும். இதை எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைக்கணும். இந்த மாவை ஒரு 1 மந்த்துக்கு தேவையான மாவு வரைக்கும் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து வண்டு பிடிக்காது. ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மலாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் அது வண்டு பிடிக்காமல் வந்து பார்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து இதில் வந்து வசம்பு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்குது. சப்போஸ் நீங்கள் இல்லை நான் வந்து வெளியில் தான் வைக்க போகிறேன், நான் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து வசம்பு வந்து ஒரு 30 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த பவுடர்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பச்சை கருப்புரம் 2 பச்சை கருப்புரம் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல்க்காக தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மில்க் ஆட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் டெய்லி மில்க் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மில்க் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும் போது வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சோப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட பெனிஃபிட் வந்து கிடைக்காது. பிகாஸ் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போட்டு வாஷ் பண்ணோன்னா எந்த ஒரு பெனிஃபிட்மே இல்லை. இதை மட்டும் தனியாக ஒரு 1 மந்த் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து டக்குன்னு வந்து கோல்டு பிடிச்சிடும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இது கூட வந்து நீங்கள் நொச்சி இலை அப்படின்னு வந்து இருக்கும் அதோட பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டும் வந்து பிடிக்காது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் வந்து ஆகாது. அண்ட் இதை நீங்கள் தாராளமாக 3 வயசுக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த பவுடரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் என்ன கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்ரீ டியூன் தம் பியூட்டி ஃப்ளாஷ். வணக்கம் கம்